என் பேர் மாரியம்மாள் சார். நான் சென்னை மூலகடையில் இருக்கேன். நான் சென்னையில் ஹைகோர்ட் அட்வொகேட்டாக இருக்கேன் சார். எனக்கும் தண்டலம் தமிழ்ச்செல்வன், ரமேஷ் என்கிற தண்டலம் தமிழ்ச்செல்வன், அவருக்கு 2004 லவ் பண்ணிட்டு வந்தோம் சார். 2004 ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு வந்தோம். 2007 வந்து யாருக்கும் தெரியாமல் என்னை லவ் பண்ணார். லவ் பண்ணி எனக்கு பல முறை கருக்கலைப்பு செஞ்சுருக்காருங்க சார். அவர் வந்து அப்புறம் வந்து திரும்ப வந்து 2012 வந்து ஒரு சொத்தை ஏமாற்றி அந்த பொண்ணை வந்து யாருக்கும் தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணுறாரு. அதுக்கு எந்த ஒரு விட்னஸும் இல்லை சார். அதுக்கப்புறம் அந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சு நான் அப்போ அவர் கேட்க போகும்போது என்னை அடித்து 2012 என்னை அடித்து கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்க சார். வாயில் விசத்து ஊற்றி அந்த பேப்பர் நியூஸில் வந்திருக்கு சார். அது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சார். திரும்ப வழக்கெல்லாம் வேண்டாம், எல்லாம் நல்ல ஒன்று கல்யாணம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தோம் சார். இப்போ 2022 எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு சார். பையன் அவர் மூலிமா எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பிறக்கிற வரைக்கும் அவங்க சொந்தக்கார வீட்டில் தான் வச்சுருந்தார். அங்கே தான் இருந்தேன். குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அந்த குழந்தை எனக்கு பிறக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன்னா அவங்க நான் குழந்தை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன் சார். 2022 மார்ச் சார் குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது என்னை அந்த குழந்தை எனக்கு பிறக்கலன்னு என்ன சொல்லி என்னை அடித்து என்னோட என் குழந்தை தூக்கி ரோட்டில் போட்டாங்க சார். என் குழந்தைக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தேன் சார். எனக்கும் குழந்தை பிறந்த இடத்துல அடிபட்டு தையல் பிரிஞ்சு ரொம்ப கொடூர செயலில் ஈடுபட்டாங்க சார். அந்த வழக்கு வந்து ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் ஊத்துக்கோட்டையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். அந்த வழக்குலேயே வந்து எந்த ஒரு விசாரணையும் பண்ணலை சார். அவர் 4 மாதமாக தலைமறைவாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. திரும்ப என்ன பண்ண, நான் திரும்பவும் ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்ணேன் சார். 2022 மே மாதம் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, திரும்ப விடுதல் சார், திருமாவளர் சாரை போய் பார்க்கலாம், அவர் அந்த கட்சியில் இருக்கிறதுனால அப்படின்னா அங்கே போய் பார்த்தோம். பார்த்ததுக்கு சேர்ந்து நான் வாழ சொல்கிறேம்மா அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, திரும்ப சேர்ந்து வாழ்ந்தாங்க சார். சரி, திரும்ப கேஸ் வேண்டாம், பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சேர்ந்து வாழ்ந்தாங்க. இப்போ திரும்ப அந்த கேஸில் ஏபி வாங்கிட்டாங்கன்றதுக்காக கடந்த மாதம் மார்ச் பிப்ரவரி லாஸ்ட்லேயே என்கிட்ட ஒரு 10 நாளாக பேசவே இல்லை சார். நான் குழந்தைக்கு திரும்ப வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போயிருக்கும் போது திரும்ப அந்த குழந்தை எனக்கு, நாங்கள் ஏபி வாங்கிட்டோம் அந்த கேஸில், அந்த குழந்தை எனக்கு பறக்கவே இல்லைன்ட்டு திரும்ப என்னை அடித்து கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்க சார். அந்த ஃபோட்டோ இது சார். திரும்பவும் நான் பெரியபாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் சார். அதுக்கும் இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் அந்த குழந்தை எந்த இல்லைன்னு சொல்கிறாங்க சார். அந்த குழந்தை யாருதுன்னு தெரியணும் சார். என்னோட டிஎன்ஏ டெஸ்ட் கண்டிப்பாக வேணும் சார். இன்னும் திரும்ப இந்த கேஸில் ஏபி வாங்கிட்டாங்கன்னா திரும்ப என்னை கொலை முயற்சியில் ஈடுபடுவாங்க சார். எனக்கும் என் குழந்தைக்கு உயிர் பாதுகாப்பு வேணும் சார். அந்த குழந்தை யாருதுன்னு தெரிஞ்சு அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும் சார். டிஎன்ஏ டெஸ்ட் உடனே எடுக்கணும் சார். இல்லைன்னா நானும் என் குழந்தை சத்தி விட்னஸே இல்லாமல் எங்களை சாவதான் அடிப்பாங்க சார். அது 1 வருஷம் ஆகுது சார். இப்போ பெரியபாளையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் சார். ஆல் அப்ஸ்காண்டுன்னு சொல்கிறாங்க சார். ஆனால் இப்போது 14 ஏப்ரல் வந்து அம்பேத்கர் பிறந்தநாளுக்கு வந்து ஊரிலே போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காங்க. போஸ்ட் பேனர் வச்சுருக்காங்க சார், அவர் ஃபோட்டோ போட்டு. ஆனால் போலீஸ் வந்து எப்போ கேட்டாலும் அப்ஸ்காண்டுன்னு சொல்லியிருக்காங்க சார். அவர் இதுக்கு ஏபி போட்டிருக்காரு. நான் அதை ஏபி கேன்சல் பண்ண சொல்லி நானும் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன் சார். ஆனால் அது சட்டம் நடக்கட்டும் சார். ஏன்னா எனக்கு உடனடியாக தீர்வு வேண்டும் சார். இல்லைன்னா என் குழந்தை உயிருக்கும், என் உயிருக்கு ஆபத்து இருக்குது சார். அவர் பல பெண்கள் அதான் சார் ஏபி கடைசி திரும்ப என்னை அடிப்பாங்க சார். என்னை கொலை முயற்சியில் ஏற்படி என்னை கொலை பண்ணுவாங்க. இந்த கேஸை விட்னஸே இல்லாமல் என்னை சாவடிப்பாங்க சார். அடுத்து அவர் பல பெண்களோட தொடர்பு வச்சிருக்காருங்க சார். இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணியிருக்காரு தான் நியூஸ் வந்திருக்குது. ஒரு ஆண் எத்தனை பெண்களை சார் கல்யாணம் பண்ண முடியும்?